சரிப்பா, நம்ம தமிழ்ல க்வெஸ்சன் கொடுத்தோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு 10 days டைம் டேபிள் பிரிச்சு கொடுத்தோம் இல்லையா, யாராவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ண முடிஞ்சா, யாராவது படிச்சீங்களா அந்தபடி ஒவ்வொரு நாளுக்கு இது இதை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த டைம் டேபிள் படி யாராவது படிச்சீங்களா? சரி, அப்பன்னா இந்நேரம் எத்தனை பாடம் முடிச்சிருக்கலாம்? 6 lesson முடிச்சிருப்பீங்க இல்லையா, இன்னும் 4 நாள் படிச்சா சிலபஸ் முடிஞ்சிடும் இல்லையா? அத பக்கத்துல கேட்டு குறிச்சுக்கங்க, நேற்று என்ன சொன்னோம் அப்படிங்கறத பக்கத்துல கேட்டு குறிச்சுக்கங்க. சரி, நம்ம நடத்தினதுல திரும்ப அந்த விட்டதுல இருந்து போவோம். நேற்று 2 முடிச்சோம் இல்லையா, இன்னைக்கு அடுத்தீங்க நாமக்கல் கவிஞர். தெரியாதவங்க பக்கத்துல போன வார ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பகுதி ஈ வந்து பிரிச்சு கொடுத்தோம், டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்குறோம், அதன்படி படிங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாதவங்க பக்கத்துல பார்த்து எழுதி அந்த ஷெட்யூல் படி அடுத்த 10 நாளா நீங்க பிரிச்சு வச்சு படிச்சுக்கங்க. நாமக்கல் கவிஞர்னா யாருப்பா? வே ராமலிங்கனார். சரி, இவர் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறந்தவர். குறிச்சிட்டே வாங்க, நாமக்கல் மோகனூர் 1888. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மோகனூர் 1888. வெங்கட்ராமன் அம்மினி அம்மாள், வெங்கட்ராமன் அம்மினி அம்மாள் அவங்களுடைய பெற்றோர் பெயர். அப்படி ஒரு இது மாதிரி கிங்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, டேஷ் டேஷா போட்டு எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்ப படிக்கும்போது ஞாபகம் வரும், இல்லை நிறைய வளவலன்னு எழுதுனா டைம் பத்தாது உங்களுக்கு. வெங்கட்ராமன் அம்மினி அம்மாள் அவங்களுக்கு 8th மகன் இவர், அதனால 8th அப்படின்னு பிரித்து வச்சுக்கோங்க, 8th மகன் அவர். பதுலா பிவி வளர்ப்பு தாய், பதுலா பிவி, பதுலா பிவி வளர்ப்பு தாய், நாமக்கல் கவிஞருடைய வளர்ப்பு தாயார் அப்படின்னு சொல்லி கேட்டா பதுலா பிவி. அப்படி எழுதும் போதே அப்படி நீங்க என்ன பண்ணிட்டே வந்தேன்னு, அப்படியே மனப்பாடம் பண்ற மாதிரி படிக்காதவங்களா தான் அப்படியே எழுதி படிச்ச மாதிரி வந்தேன், படிச்சவங்களா தான் ரிவிஷன் பண்ணிட்டே வந்துடுறேன். திரும்ப வீட்டுல போய் ஒரு தடவை பார்த்தா முடிஞ்சேன், அவ்வளவுதான். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர், முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர், சிறந்த விடுதலை போராட்ட வீரர், விடுதலை போராட்ட வீரர், உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றவர், உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை அடைந்தவர். ஏற்கனவே எழுதினவங்க எல்லாரும் எழுதிட்டே வாங்க, ரிவிஷனுக்கு தான், ஒன்றும் தப்பு இல்லை, எழுதுங்க. அதை வேதம் சொல்லுவோம், இருந்தாலும் எழுதிட்டு வாங்க. இப்ப உப்பு சத்தியாகரத்தின் போது இவர் ஒரு பாட்டு பாடினார்கள், என்ன பாட்டு? ரைட்டு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு போட்டு வச்சுங்க. இது வந்து இவர் பாடின பாட்டு, எப்ப பாடினாரு உப்பு சத்தியாகர அந்த போராட்டத்தின் போது இவர் பாடின பாட்டு. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், காந்திய கவி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், ஒரு சிறந்த ஓவியர், ஓவியர், சிறந்த ஓவியர். இவர் வரைஞ்ச முதல் படம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம், ஓவியம். இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவர் வரைந்த முதல் படம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம். ஆயிரத்தி 1942 ராஜாஜி இவரை அரசவை கவிஞராக்கியுள்ளார், அரசவை, அரசவை கவிஞர். ஆன ஆண்டு 1942
ராஜாஜி பீரியட்ல அரசவை கவிஞர். அதே மாதிரி தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமிச்சிருக்குது. மேலவை இருந்தப்ப சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமனம் செய்யப்பட்டவர். சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர். இவருடைய நூல்கள் தமிழன் இதயம், தமிழன் இதயம், சங்கொலி, தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேர், தமிழ் தேர், கவிதாஞ்சலி, கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தாயார் கொடுத்த தனம், தாயார் கொடுத்த தனம், தேப தேமதுர தமிழோசை, தேமதுர தமிழோசை, தேமதுர தமிழோசை, அவனும் அவளும், அவனும் அவளும், அவனும் அவளும், மலைக்கல்லன், 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 என் கதை அப்படின்னு அவருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவரே தன் வரலாற்று நூலா வந்து என் கதை அப்படிங்கறது எழுதியிருக்கிறார். இந்த மலைக்கல்லன்கிறது என்ன, ஒரு நாவல் இல்லையா, மர்ம நாவல். இதை என்ன வாங்கியிருக்காங்க, சினிமா படம் ஆக்கியிருக்கிறாங்க. சரி, கோவிந்தராஜ ஐயங்காருடன் சேர்ந்து, கோவிந்தராஜ ஐயங்காருடன் சேர்ந்து லோகமித்திரன் என்ற இதழை நடத்தினார். லோகமித்திரன் என்ற இதழை நடத்தியிருக்கிறாரு. கோவிந்தராஜ ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்திரன். இவர் வந்து நிறைய கவிதை போட்டிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கார். கவிதைகள்ல, கவிதை போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றவர். பல கவிதை போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றவர். அப்புறம் இவருடைய பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியும். கத்தியின்றி ரத்தமின்றி படிச்சிட்டோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற வாசகம் அவருடையது. அப்புறம் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டுன்றிருக்கிறாரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நின்று நில்லடா அப்படிங்கிற வாசகம் எல்லாம் இவருடைய வாசகங்கள். ஒன்று ரெண்டு வரிகளை எழுதி வச்சுக்கோங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்றொரு இனம் உண்டு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கத்தியின்றி ரத்தமின்றி. இந்த பாடல் வரிகள்லாம் அவருடைய சிறப்பான வரிகள். இவருடைய இறப்பு 1972, 1972 இறப்பு, 1972. அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம். ஆமா, நடுவன் அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்குது. பத்மபூஷன் விருது, நடுவன் அரசு, மத்திய அரசு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்திருக்குது இவருக்கு. யாருக்கு, நாமக்கல் கவிஞருக்கு. நடுவன் அரசால் பத்மபூஷ விருது கொடுத்திருக்குது. தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அரசவை கவிஞராக்கி இருக்காங்க, மேலவை உறுப்பினராக்கி இருக்கிறாங்க இவரை. சரி,
தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கன்னியாகுமரி தேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர், 1876. சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார், சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார், கன்னியாகுமரி தேரூர், 1876. சிவதானு ஆதிலட்சுமி. சாந்தலிங்க தம்பிரான் அப்படிங்கிறவர் வந்து இவருடைய ஆசிரியர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா சாந்தலிங்க தம்பிரான். சாந்தலிங்க தம்பிரான் ஆசிரியர், இவருடைய ஆசிரியர் போட்டு சாந்தலிங்க தம்பிரான் ஆசிரியர் அவரு. உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உமர் கையாம் பாடல்கள், உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உமர் கையாம்ங்கிறவர் யாரு? ஒரு பாரசீக கவிஞர், 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் உமர் கையாம்ங்கிறவரு. அவருடைய முழு பேர் என்னன்னா கியாசுதீன் அபுல்பாத் உமர் கையாம் அப்படிங்கிறது உமர் கையாமுடைய பேரு. அவர் ஒரு பாரசீக கவிஞர், 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரு. அவருடைய கவிதைகளை பாடல்களை என்ன பண்ணிருக்கிறாரு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அத உமர் கையாம் பாடல்கள்னு சொல்றோம். இவர் கணிதம் வானவியல் ஆகியவற்றில் புலமை பெற்றவர். கணிதம் வானவியல், கவிதம் கணிதம் வானவியல், கவிதை கணிதம், கணிதம் வானவியல் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். கவி கணிதம் வானவியல். இவர் வந்து இறைவனது படைப்புகளை பாடுபொருளாக கொண்டு கவிதைகள் எழுதுவாரு. இல்ல கவிமணி, அதான் இவருடைய கவிதைகள் வந்து பொதுவா எப்படி இருக்குன்னா மக்களினுடைய இன்ப துன்பங்களையும் இறைவனுடைய படைப்பையும் பொருளாக கொண்டவை, பாடுபொருளாக கொண்டதா இருக்கும். இவருடைய கவிதைகள் மக்கள் அடையும் இன்ப துன்பங்களையும் இறைவனது படைப்பையும், மக்களின் இன்ப துன்பங்களையும் இறைவனின் படைப்பையும் பாடுபொருளாக கொண்டது யாருடைய கவிதைகள் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய கவிதைகள். ரூபாயத் அப்படிங்கிறது இவர் எழுதின செயல். இது எத்தனை அடி செயல்? நான்கடி செயல். ரூபாயத் அப்படிங்கிறது நான்கடி செயல். இம்மை மறுமை பற்றியது, இம்மை மறுமை பற்றியது ரூபாயத், இம்மை மறுமை பற்றியது நான்கடி செயல். இவருடைய கவிதை தொகுப்பு வந்து மலரும் மாலையும், மலரும் மாலையும். இவருடைய கவிதை தொகுப்பு மலரும் மாலையும், மலரும் மாலையும். இவருடைய நகைச்சுவை நூல் மருமக்கள் வழி மான்மியம், இவருடைய நகைச்சுவை நூல் மருமக்கள் வழி மான்மியம், மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நூல், அவருடைய நகைச்சுவை நூல் மருமக்கள் வழி மான்மியம். வரலாற்று நூல் காந்தலூர் சாலை, காந்தலூர் சாலை அப்படிங்கிற நூல் வந்து வரலாற்று நூல். இவருடைய இசைப்பாடல், இவருடைய இசைப்பாடல் நூல் தேவியின் கீர்த்தனைகள்,
தேவியின் கீர்த்தனைகள், இவருடைய இசைப்பாடல் தேவியின் கீர்த்தனைகள். அப்புறம் இன்னொன்னு ஆசிய ஜோதி அப்படின்னு ஒரு நூலு. இது என்ன அப்படின்னு சொன்னா லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலோட மொழிபெயர்ப்பு நூல் வந்து என்ன, ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதிங்கிறது கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய நூல். அந்த நூல் எந்த நூலை மூல நூலாக கொண்டது, லைட் ஆஃப் ஆசியா. இது யார் எழுதினது, எட்வின் அர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஆசியாங்கிற நூலோட மொழிபெயர்ப்பு தான் ஆசிய ஜோதி. இந்த ஆசிய ஜோதிங்கிறது கவிமணி எழுதினது, சரி மொழிபெயர்த்தது. கவிமணிக்கு தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணிங்கிற பட்டம் எந்த ஆண்டு கொடுத்தாங்க, 1940 கவிமணி என்ற பட்டம் பெற்றார். 1940 கவிமணி என்ற பட்டம் பெற்றார். கவிமணி பட்டம் பெற்ற ஆண்டு 1940. தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்றவரு நாமக்கல் கவிஞர். எழுதி வச்சுக்கோங்க, தேசிய விநாயகத்தின் கவி பெருமையை தினமும் கேட்பது என் செவி பெருமை. தேசிய விநாயகத்தின் கவி பெருமையை பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்றவர் நாமக்கல் கவிஞர். தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்றவர் நாமக்கல் கவிஞர். கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை. கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்றவர். கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டுவதில்லை. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அது. கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக தேவையில்லை. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்றவர் டி கே சண்முகம். டி கே சண்முகம், டி கே சண்முகம். சரிப்பா, இப்ப முத பகுதி முடிஞ்சிருச்சா? இது ஒரு நாள் கொடுத்தோமா, ரெண்டு சேர்த்து கொடுப்போம் இல்லையா? சரி, இப்ப இதுல இருந்து சும்மா க்வெஸ்சன் கேட்டா ஒண்ணு சொல்லிடுவீங்களா, சாம்பிள் க்வெஸ்சனு அப்படி. இந்த நாளை மட்டும் லேசா தட்டி பார்த்துக்க, இப்ப க்வெஸ்சன் கேக்குறேன். இந்த நாளில் மட்டும் க்வெஸ்சன் கேக்குறப்பா, திரும்ப நாலு பேர் சொல்லிக்கிறோம் இல்லையா, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி. நாலு பேர் இருக்கிறது ஒரு பாடம், ஒரு பாடத்துக்கு இப்ப கொடுத்தாச்சு. எப்படி இதுல நாலு கேள்வி இருக்கு, கண்டிப்பா நாலு பேர்த்த பத்தி நாலு க்வெஸ்சன் இருக்கு. சரியா, இப்ப கேட்டா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். திரும்ப கேள்வி கேட்டு பாக்குறேன். சரியா, தெரிஞ்சவங்க சும்மா அப்படி சொல்லி மட்டும் பாத்துக்கங்க, சொல்லுங்க சரியா போயிடு. சரியா, சரி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு, யார சொல்றாரு? சரி, அப்ப யாரு, பாரதி தாசன். சரி, லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. சரி, நமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்ற பாட்டை பாடினவரு
பாரதி தோட்டத்தில் மேய்ந்து வெள்ளை பசு, அது யாரு சொன்னது? தோட்டத்தில் மேய்ந்து வெள்ளை பசு நாமக்கல் கவிஞருடைய வரி. சரி, மக்கள் கவிஞர்ங்கிறவர் யாரு? சரி, அது நம்மளோட இல்ல, இதுல வல்ல இல்லையா? சரி, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்றவர் யாரு? யாரு? வையகம் வந்தா தாசன், தமிழ்நாடுன்னு வந்தா. சரி, பாரதியினுடைய படைப்பில் இசை பற்றி பேசும் நூல் எது? குயில். சரி, சீட்டுக்கவி எழுதியவர், பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் பாரானா ராமசாமி. சரி, செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் செல்லிதாசன், செல்லிதாசன் பாரதியார். சரி, இன்னொரு வரி, ஆயுள் நாள் முழுவதும் எழுதி வச்சுங்க, இது சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு. டி கே சிதம்பரம் சொல்றாரு, யாருடைய பாட்டை சொல்றாரு? கவிமணியினுடைய பாடல்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு கவிமணியினுடைய பாடல்களை டி கே சிதம்பரம், டி கே சிதம்பரமா வாசு திரம்பமா? சரி, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு, கவிமணியினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்றது டி கே சிதம்பரம். பாஞ்சாலி சபதம் யாரு? எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அளித்த பெருமை பாரதியார். சரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் நாமக்கல் ரூபாயத் யாரு? சரி, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் யாரு? சரி, தேனொக்கும் செந்தமிழை நீ கனி யாரு? பாரதி தாசன். சரி, தமிழ் பசி யார் எழுதினது? சரி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவராயினும் நனி சிறந்தனவே யாருடையது? தேசிய கவி யாரு? தேசிய கவி பாரதியார். சரி, புரட்சி கவி யாரு? காந்திய கவி யாரு? சரி, காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரில் அப்படின்னு சொல்றவர் யாரு? கவிமணி. சரி, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும். எழுதாதவங்க எழுதி வச்சுக்கோங்க, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும். யாரு? கவிமணி அல்ல, நாமக்கல் கவிஞர். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்றவர் நாமக்கல் கவிஞர். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும், இரவாத
புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றவர் பாரதியார். படிக்கலையா பாரதியார் போய்? அப்ப எப்படி இப்ப படிச்சிருந்தீங்க? பாதி பேர் நாங்களாம் சிலபஸ் படிச்சிட்டோம் நீங்க சொன்னதெல்லாம், இதெல்லாம் இல்லையா புத்தகத்துல இருக்குது? சரி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். நல்லா தெரியுமா யாரு? சரி சரிப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்களே என்ன பண்ணி பாத்துக்கணே. ஒரு பகுதி படிச்சுட்டோம்னா அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஓல்டு கொஸ்டின், அதுதான் திரும்ப 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 உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா பழைய கொஸ்டின்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்துரு, ரிபீட்டட் கொஸ்டின் 50 கொஸ்டின் வந்துரு. ஏன்னா எல்லா கொஸ்டின் எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டதுனால அதே நிலை என்ன பண்ற, கேள்வியை பதிலா இருக்கு, பதில கேள்வியா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்குமே வெளிய. பழைய கொஸ்டின் இதோட வந்து 15 கொஸ்டின் நடந்திருக்கு தமிழ்ல, 12க்கு அப்புறம் மட்டும் 15 கொஸ்டின் நடந்துருச்சு சரியா. நம்மளே ஏற்கனவே ஒரு 10 கொஸ்டினுக்கு மேல என்ன பண்ணிட்டோம், டெஸ்ட் வச்சிருக்கிறோம். அதனால அந்த பழைய கொஸ்டின்களை மட்டும் என்ன பண்ணா போகுது, நீங்க பார்த்தா போகுது, புக்க படிச்சுக்கிட்டு பழைய கொஸ்டினை மட்டும் பார்த்தா போகுது, வேற எதுவுமே என்ன பண்ணக்கூடாது தமிழுக்கு பார்க்க கூடாது சரியா. அதை மட்டும் பாத்தீங்கன்னா போகுது, ஃபுல் மார்க் வாங்கிடலாம். பழைய கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகி கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. எப்படி வச்சாலும் ஒரு 50 கேள்வி திரும்ப ரிப்பீட் ஆகு, 50 கொஸ்டின் ரிப்பீட் ஆகு. அதனால பழைய கொஸ்டினை நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் சரி. அடுத்து எழுதிக்கங்க, முடியரசன். அடுத்த தலைப்பு எழுதிக்கங்க, முடியரசன். முடியரசன் குடைகளை வச்சுட்டு பக்கத்துல குத்திட்டே இருக்கனே, பக்கத்துல இருக்கிறவங்களை எழுத விட கூடாது. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துறைராசு. இயற்பெயர் துறைராசு. துறைராசு 1920 பிறப்பு, 1920 தேனி பெரியகுளம் பிறந்த ஊரு, தேனி பெரியகுளம். சுப்புராயலு சீதாலட்சுமி அப்பா அம்மா பேரு, சுப்புராயலு சீதாலட்சுமி. பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் வழங்கப்பட்டது, குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. பரம்பு மலை கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளார். பரம்பு மலையில் நடைபெற்ற விழாவில் கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. பரம்பு மலை கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளார். பெரியார் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகுபவர், பெரியார் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். சடங்குகளை மறுப்பவர், சாதி மறுப்பு திருமணம் சடங்குகளை மறுப்பவர். பண்டிதமணி யாரு? கதிரேசர். அவரை பற்றி ஊன்றுகோல் எனும் நாடகத்தை படைத்தவர் பண்டிதமணி எனப்படும் கதிரேச செட்டியாரினுடைய, அவரை பற்றி ஊன்றுகோல் என்னும் நாடகத்தை படைத்தவர். ஊன்றுகோல்
பண்டிதமணி கதிரேச செட்டியார் நாடகம், ஊன்றுகோல் என்னும் நாடகம் வந்து பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றியது. இவரால் இயற்றப்பட்டது, முடியரசனால் எழுதப்பட்டது ஊன்றுகோல்.